ரீசெண்ட்டு தமிழ் டப்டு மலையாள மூவிஸ் லிஸ்ட் பார்க்கலாம். 2018 இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் டிசாஸ்டர் ட்ராமா மூவி. ஜூட் ஆண்டனி ஜோசப் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தவினோ தாமஸ், ஆசப் அலி, குஞ்சக போபன், நரேன் ராம் அப்புறம் வினீத் ஸ்ரீனிவாசன் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இது 2018 கேரளாவில் நடந்த ஃப்ளட்டை பற்றின ஸ்டோரி. இந்த ஃபிலிம் ஐஎம்டிபி ரேட்டிங் 8.9 கொடுத்துருக்காங்க. இது ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த படத்தை June 7 அன்னைக்கு அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணாங்க. இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் கொரோனா பேப்பர்ஸ், இது ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. பிரியதர்ஷன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் ஷான் நிஹம், ஷைன் தாம் சாக்கோ, காயத்ரி சங்கர் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு 4 Frames ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஆர் ராஜகிருஷ்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தமிழில் ரிலீஸ் ஆன 8 தோட்டாக்கள் படத்தோட ரீமேக் தான் இந்த ஃபிலிம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப் பண்ணி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நைட் டிரைவ் இது மலையாளம் லாங்குவேஜ் க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம். வியாகாஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அபிலாஷ் பிள்ளை ஸ்டோரி எழுதியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் இந்திரஜித் சுகுமாரன், ஆனா பென், ரோஷன் மேத்யூ லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இது 2022 மார்ச்சில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ தமிழ் டப் பண்ணி ஆஹா தமிழில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபிலிம்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.7 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பச்சுவும் அற்புத விளக்கும். இது மலையாளம் லாங்குவேஜ் காமெடி ட்ராமா மூவி. அகில் சத்யன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் ஃபகத் ஃபாசில், அஞ்சனா ஜெயபிரகாஷ், இன்னசென்ட் அண்ட் இன்ட்ரன்ஸ் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு ஃபுல் மூன் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டின் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மும்பையில் இருக்கிற ஒரு மலையாளி வேலைக்காக கேரளா வரான். அந்த ட்ராவலில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இப்போ தமிழ் டப் பண்ணி அமேசான் ப்ரைமில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபிலிம்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க. சுலைகா மன்சில், இது மலையாளம் லாங்குவேஜ் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். அஸ்ராஃப் ஹம்சா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு செம்போஸ்கி மோஷன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் லுக்மன் அவரன், அனார்கலி மரக்கர், செம்பன் வினோத் ஜோஸ் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஹாலா அண்ட் அமீன்னு ரெண்டு பேருக்கு கொஞ்சம் டைமிங்கில் மேரேஜ் பண்ண வீட்டில் டிசைட் பண்ணுறாங்க. அதனால் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இப்போ தமிழ் டப் பண்ணி இந்த படம் அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபிலிம்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.9 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கடின கொடூரமே அண்ட கடகம். இது ஃபேமிலி ட்ராமா மூவி. முஹாஷின் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் பேசில் ஜோசப், இந்திரன்ஸ், பினு பாப்பு லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. நார்த் கேரளாவில் இருக்க கோஸ்டல் ரீஜியனில் நடக்கிற ஸ்டோரி. பேசில் ஒரு சின்ன பிஸ்னஸ் மேன், பேண்டமிக் சுச்சுவேஷன்னால் எல்லாமே லாஸ் ஆயிருது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இப்போ தமிழ் டப் பண்ணி இந்த படம் சோனி லைவில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க. காவல், இது 2021 ரிலீஸ் ஆன மலையாளம் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். நிதின் ரஞ்சி பயணிக்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு குட்வில் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சுரேஷ் கோபி, ரஞ்சி பயணிக்கர் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ரஞ்சன் ராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.2 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் ஜான் லூதர், இது மலையாளம் லாங்குவேஜ் க்ரைம் த்ரில்லர் மூவி. அபிஜித் ஜோசப் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஜெயசூர்யா இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஜான் லூத்தர்ன்ற நேர்மையான இன்ஸ்பெக்டர் ஒரு டீச்சர் மிஸ்ஸிங் கேஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதிலிருந்து மீண்டு வந்து இந்த கேஸை சால்வ் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப் பண்ணி ஆஹா தமிழில் அவைலபிளாக இருக்குது. உபச்சர பூர்வம், குந்தா ஜெயன், இது 2022 ரிலீஸ் ஆன மலையாளம் லாங்குவேஜ் காமெடி ட்ராமா மூவி. அருண் வைகா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சைஜு குரூப் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஜெயன் ஒருத்தவன் அவனோட நைஸ்க்கு மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறான். அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இப்போ தமிழ் டப் பண்ணி இந்த படம் ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.7 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ராய், இது மலையாளம் லாங்குவேஜ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. சுனில் இப்ராஹாம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் சுராஜ் வெஞ்சிரமூட், சிஜா ரோஸ், வி கே ஸ்ரீராமன், ஷைன் தாம் சாக்கோ லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு முன்னா பிஎம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சஜீஷ் மஞ்சரி, சனூப் கே யூசப் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயேஷ் மோகன் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் தமிழ் டப் பண்ணி சோனி லைவில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.6 கொடுத்துருக்காங்க. கேங்ஸ்டர், இது 2014 ரிலீஸ் ஆன மலையாளம் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். ஆஷிக் அபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மம்முட்டி லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. அக்பர்ன்ற மேங்களூரில் இருக்கிற பெரிய டான் அவனோட பிஸ்னஸை மணிமேனன், அங்கிள் சாம்னு ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்துட்றான். அவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ அங்கிள் சாமோட பேரை வரான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. தமிழ் டப் பண்ணி இந்த ஃபிலிம் ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 3.4 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சார்லஸ் என்டர்பிரைசஸ், சுபாஷ் லலிதா சுப்பிரமணியன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் ஊர்வசி, பாலு வர்கீஸ், குரு சோமசுந்தரம், கலையரசன் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இரவு குரட்டுத்தன்மையால் அவதிப்படுற கொச்சினை சேர்ந்த ரவிக்குமார சாமின்ற பையன் அவங்க அம்மாவான கோமத்திட்டருந்து விநாயகர் சிலையை திருடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்ற ஸ்டோரி. May 19 அன்னைக்கு இந்த ஃபிலிம் மலையாளமில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 9 கொடுத்துருக்காங்க. தமிழ் டப் பண்ணி June 16 அன்னைக்கு இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.